ஏய் மணிவந்திர வாசி எங்கய்யா குடி கொண்ட மாசி என்ன பிரியா சுவாமி அங்க புடியரு அடங்காத மாசி குதிரைய ஓட்டு தப்பா ரெண்டாக்கு குதிரை எட்டுக்கு வேட்டக்காரன் தொண்டன் தொழில் மந்தமா நிக்கிற தொழில் மந்தமா நிக்கிறா போட்டி போற மாடுடாங்கிறா பிள்ளைங்கால தான் வாங்க நிம்மதி இல்லைங்கிறா பித்தெடுத்த பிள்ளையால சரி இறந்த போட வாக்கு பட்டும் போய் ரம்மன கோட்டை வாசி நிம்மதி இல்லைங்கிறா உத்தியோகத்தின அமைச்சு கொடுக்குறேன் பயப்படுறேன் தொழில் கொஞ்சம் ஓட்டித்தரேன் பத்திரம் லாபம் கிடைக்குங்கிறா அஞ்சு ஏழு உத்தரவாக்கு ஏழாவது நிறைய கூட ஆகி போச்சு கொஞ்சம் மாற்றம் தெரியும் பயப்படாதான் புரியுது இல்லையா இந்த மாறுகள் 30 போட்டோம் தை ஒரு 5 மாற்றம் தெரியுங்கிறா வீட்டில் கருப்பசாமி அத்தாச்சி குடி கொண்டு வாங்கினேன் குதிரை ஓட சுவாமி இடைஞ்சல் இருக்கா இல்லையாடா சுவாமி ஐயா உயிர்கள் கம்மியாக இருக்கு கணபதி ஓமன் பண்ணிக்க தை மாசத்தில் கூடு குடி போய் நல்லா இருந்த கூடு ஒரு மண்ணு விரிவில் தேவை ஒரு கனவு பண்ணி ஏத்திக்கிங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் பண்ணித்தரேன் பையனோட வீட்டுல சால போட்டிருக்காரு அந்த வீட்டுல வண்ட ஒன்பதாம் கும்பல் தெய்வம் பேசுது சாமி ஆலயத்துல அதெல்லாம் சவுன் அடிக்குதுங்க சவுன் அடிக்கும் சனிமூல அடிக்குதான் எந்த வீட்டுலங்க பையன் வீட்டுலங்களா இல்ல இங்க நாங்க இருக்கிற வீட்டுலயா பையன் வீட்டுலங்கிறா பையன் வீட்டுல சவுன் அடிக்குதான் தெய்வம் ஒண்ணு பேசுது மாண்டா கண்ணி பொண்ணு வீட்டுல ஒக்க பிறந்த ஒரு பால் குடிச்சா அத்தியா அத்தியா அத்தா 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 அத்தான் சொல்ற மாதிரி பவர் காட்டு ஒரு கண்ணி பொண்ணு தெய்வமா நிக்கிறா வீட்டுல இங்க இருந்த என்ன புள்ள வீட்டுல இருந்தா சேர்ந்து நம்ம வீட்டுல இருந்தேன் உலகமடா சாமி நான் பெத்த நீ பெத்த நீ பிள்ளை ஒம்பளை பசமா இருக்குமா நாலு பக்கம் தான் போயிட்டு வரும் எல்லாரும் தேவை நீ ஏன் சாமி அங்கேயே மவுண்ட்டுக்கு போற என் வீட்டுக்கு வராம அப்படின்னா நான் கும்பிட்டேன் கூட இங்க வரதான் செய்யும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வா நான் இப்ப நான் மண்டிட்டு அழைச்சின உன பேரை சொல்லி உச்சரிச்சு கூட்டினா அங்க உட்காந்துக்கும் உங்க உட்காந்துக்கும் சோறு கூட சாப்பிட்டு தான் போயிடும் சாமி பங்காளி சந்தேகமா இருக்கு சாமி சுவாமி எட்டுக்கு வட்டக்கார விளையாடி பாரு ஒட்டி புறம ஆள் இருக்கு குழி வட்ட தான் பாக்குறானுங்க பங்காளி குழு சந்தேகம் குழி வட்டுற மாதிரி காட்டுதுங்கிறா என்ன செஞ்சிருக்காங்களா இது கொண்ட புத்தி மாத்திருக்காங்களே இந்த வேலை நடக்குது அமாவாசை பௌர்ணமி பாரு சில சில வேலை நடக்கும் அந்த கத்துறது நாய் உள்ள விடுறது அருகில் அலைன்மெண்ட் மாறும் நாயகத்தை நல்லாவே கேட்கும் தூங்க விடாது நாலு நாள் மேலே இதெல்லாம் கோத்திரம் நடந்துட்டு இருக்குங்கிறேன் நல்லா ஆள் இருக்கு விஷயம் உள்ள ஆள் இருக்கு மின்னுக்கு வரம்பு விட மாட்டான் சாமி எட்டாம் விட போர்வலாம் வேலை ஆகிட்டு இருக்காங்கிறான் சரி பண்ணி தரேன் எப்படாத மாறிக்கும் தை பாஞ்சு மாறிக்குங்கிறான் பேர சொல்லு பிள்ளைங்களா பையன் கார்த்திகை வயசு 34 ஆறுக்கு அலங்கோலம் மாலை வேலை கல்யாணம் பண்ணிச்சிட்டியா எங்களோட வங்கம் பங்கத்து குடி கொண்டு புத்தி சரியில்லை பையனோட புத்தி சரியில்லைங்கிற மண்ணு சிதா பொண்ணு சிதா சிதா சிதாப்பட்டு போகணுங்குது இதை ஏவல் கோளாறு அரமனை கோட்டைக்கு அகப்பட்டு நிக்குதுங்குது அப்பனோட புத்தி அவன்கிட்ட இல்லையே எப்படி சாமி இன்னும் ஒண்ணும் புரியல அவனோட புத்தி அவன் இல்லடாங்குது மண்ணும் பொண்ணு சிதாப்பட்டு போனுங்குது ஆளே இருக்க கூடன்ற மாதிரி நடக்கிற மாதிரி காட்டுது தொட்ட வாசல் குடி கொண்ட சுவாமி ஆட்டி படைக்கு தப்பா இப்படி கிரக வாட்ட கோளாரா இல்ல செய்வனா நாலு போதேன் சூது சூது நடக்குறானா அவன் புத்தி சரியில்லை தை பாஞ்சதே போச்சுன்னா மாறிக்கு வாங்குறான் கொஞ்சம் அளவுக்கு மாறிக்குவான் கிரக பலனா சுவாமி அப்படின்னா கிரக பலன் வாட்டுதுமா வீட்டுல பணமே தங்குறது இல்ல மத்த யாரு மேல சந்தேகம் இல்லையா இது இடைஞ்சலை போக்குவரத்து மேய்ப்பாது இருக்குன்னா போட்டி போறாம இருக்கு அது இருக்குதா சமைச்சு இல்ல மத்தவங்க ஒரு வீடியோ ஒரு இது இதனால செஞ்சிருக்காங்களா இல்லையா இல்ல அது விதி விதி போல ஆகட்டும் அது இல்ல பயப்பட வேண்டாம் சரி அது இல்ல புரியல உள்ள பையன் சுத்தி 9 வீடு உரு உருவாகுமே வாரிசு இருக்கணுமே கோட்டை வாசல் அதிகாரம் கோட்டை வாசல் கச்சேரி மாலை 5 உருப்படி ஆள் இருக்கணுங்கிறா கோட்டை வாசல்ல கோட்டை வாசல் 5 உருப்படி ஆள் இருக்குன்னு கணக்கு போடி 9 வீடு கும்பம் அரமனை கோட்டை வாசல் குடிக்கிற பழக்கம்டா
அதிகமா இருக்கலாம். எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு சுவாமி குடி கொண்ட சுவாமி சுவாமி அப்பயே வாங்கி கொடுக்கறேன் சாமி. பொம்பளை பிள்ளைங்க இருக்கா வீட்டுல? உட்காந்து இருக்கேன். ஏற பிள்ளை கேட்டேன். சட்டம் தட மாதிரி நிக்கணும் கணக்குடா, சட்டத்தை அதிகாரம் நிக்கணும். சாஞ்சி படுக்கிறாங்க, வெறுமாடா நிக்கிறாங்க. அழைச்சிட்டு வாங்க நாளைக்கு. ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வாங்க. பாரிசு இருக்கு, பயப்படா சாமி, அழைச்சிட்டு வா சாமி. வீர இடத்துல எங்கேயோ பயந்து இருக்காங்க, அது இருக்காங்க. மரும்பு பேர் என்ன? வயசு என்ன இருக்கான்? இருக்கும் வயிற்று பிரச்சனை. உடல் பிரச்சனை. கருவு தங்க கூடாது சாமி. என்ன கருவு தங்க கூடாது? தொட்டிங்க உலைய போட்டு குடங்கள் எண்ணெய் காவல் போட்டு உள்ள பிடிங்க தீங்க. மாச தலைவலி மாறி மாறி குந்துமே. நாலு மாசம், மூணு மாசம், ரெண்டு மாசம், இதெல்லாம் கருவு அழியுது. இதெல்லாம் பாட்டங்கோட்டை குளத்துல அரண்மனை கோட்டை வாசல சாபகேடு வருதுறாங்குது. குதிரை காட்டியிருக்க பக்கம் மேல உட்காந்துருக்குங்கிறான். குதிரை காட்டியிருந்தா அப்படின்னா கருவு தங்க கூடாது. மாசம் மாசம் கரு தங்க கூடாது. கருவு பங்கமாயிட்டு இருக்கும். இதனால வந்து ஆட்டி படைக்கு அந்த பிள்ளை மேலே ஏறி வச்சுனா, ஆணு பொண்ணு மேலே ஏறி வச்சுனா பொண்ணுக்கு ஆணுக்கு தாண்டும், ஆணுக்கு பொண்ணுக்கு தாண்டும். சரி, கருவு தங்க கூடாது. தான் பத்து வருஷம் ஆட்சி அமைக்கலையே பண்ணி அப்படின்னா கூட அது அது வெளியேற்றினா தான் ரிலீஃப் ஆகும். வர சொல்லுங்க, பண்ணி தரேன், சரி பண்ணி தரேன். போச்சு போச்சு. சாமி எட்டுக்கு வேட்டைக்கார மோகன் உச்சாட்டம் உள்ள ஆட்டி படைக்கிறாங்குது அப்படின்னா உதிர காட்டேரி கரு தங்க கூடாது. வெளியேத்தினாத்தான் ரிலீஃப் ஆகும், இல்ல ரிலீஃப் ஆகாது. இது அப்படியே விட்டுட்டுனா பாதிப்புல வந்துடும். பாதிப்பு சாமி ஆடுவாள புள்ள. சாமி ஆடுற பிள்ளைக்கு குறை வைக்க கூடாது. அப்படியே காக்கிற சாமி தெய்வமா இருந்தா கொடைங்களை ஒன்பதாம் கும்பத்து கூடு ரபுட கொட்டா வா சொல்லு. பெண் தேவாதிகாரலாவா? பெண் தேவாதிகாரலாம் கருப்புசாமி. பெண் தேவா சொல்லி கருப்புசாமி சொல்லி ஆடுவாளே. கருப்புசாமி பேரே சொல்லலையே, எதுவுமே வாக்குமூலம் சொல்லலையே. நான் மிரண்டது தான் சொல்றாங்க. நான் மிரண்டது நான் தாண்டா வந்திருக்கேன்ட்டு சொல்றாங்க. அப்ப உண்மையா பொய்யா? இல்ல அவரு தான் அந்த அடிகாரம் கோட்டாவா? சாமியா என்ன குழந்திருக்கணும் சாமி. சாமி அவன் வீட்டுல குடும்பத்துல உட்காந்துன்னா வீட்டுல சுசுப்பா இருக்கணும், பஞ்சம் இருக்க கூடாது. அது போட்டா வாசல் கச்சேரி மாதிரி நிறைவேத்தி பண்ணணும். நிறை பண்ணாதான் வாழ்க்கை. அதுதான் பஞ்சம். நீ சாமி ஆடுற, கோயிலுக்கு ரக தூக்குறங்கிற, சாமி சேவை செய்யறங்கிற, ஓன் சாமி ஒன்று தந்து பார்க்கலையே. ம், எப்படி சாமி? ஓன் சாமி கண் தந்து பார்க்கல அவளுக்கு. ஆமாம், புரியுது இல்லையா? உலகத்தையே படி அளக்குனால கச்சேல. அதுக்குள்ள உமாசம் பண்ணித்தரேன். நீ அழைச்சிட்டு வா, ஆட்டம் சொல்லு. மூணு மாசம் தொண்ணூறு நாளில் நெருக்கடி தரேன், வர பார்த்துட்டு சொல்லு. ம், வேற என்ன டவுட்? ஐயா, இந்த வாக்கு எனக்கு எப்போ திறந்து விடுற? அம்மா, வாக்கு அதிபதி இருக்கு. பேர் வயசு என்ன? எனக்கு எங்களுக்கு தான் ஐயா. வயசு என்ன, பேர் என்ன? எனக்கு சந்திரசேகர், 54 இருக்கு. கோட்டா வாசல் குடி கொண்ட மாயா உன கருத்தாளி கட்டுக்கு கோட்டைக்காரன். வாக்கு வர மாட்டேங்குது. என்ன? ரெண்டு நாள், ரெண்டு நாள், ரெண்டு நாள், ஆறு, ஏழாம் கொடுத்துற வாக்குக்கு அதிபதி இல்லடாங்கிறான். திருவிழா காலத்துல சாமி ஆடுவான், கத்துவான், நாலு மக்களுக்கு அப்பப்போ சொல்லுவான். அதோட சரி, கிடையாதுங்க. அந்த நேரம் சொல்லும் உதஞ்சியா. ம், குடி பயன்படுத்திக்கிட்டா பயன்படுத்திக்கலாம். இது எப்படின்னா எல்லாத்துக்கும் வாக்கு கிடையாது சாமி. உலகத்துக்கு பூரா பூரா சாமி வாக்கு சொல்லு, வாக்கு சொல்லணும்னா சாமி ஆடி போடலாம். ஊர் கிராமத்துக்கு சொல்லி ஆகணுங்களேன் சாமி. அதுக்கு வந்து சும்மா எல்லாருமே சாமி ஆடு, அன்னைக்கு வந்து மண்டுட்டு அவட்ட கேளு, என்ன அடி பட்டத்தை கொடுத்து வச்சிருக்க, அண்டி ஒரு பச்சனை கேட்டேன்னா அண்டி வாக்கு கொடுக்கும். புரியுதா இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும். புரியுதா இல்லையா? சும்மா நானும் சாமி தூக்கிட்டு போறேன்னா வேலைக்கு ஆகாது சாமி. எல்லாருமே ஆட ஆடி கிடக்கலாம் பொழுது நிக்க. அவன் என்ன நினைச்சு ஒத்துல வச்சு திரும்பி பண்ணி வந்து வச்சேன். சொன்ன சொல்லி வந்து வாக்கு எடுக்கிறேன். காலி உட்காரணும் வாசல்ல, உன் வீட்டு வாசல்ல போய் என் காலி உட்காந்தா எனக்கு சொல்லுவாங்க கதை பூராத்தையுமே. என்ன அது மாற்றி வந்திருக்கான்னு எனக்கு தெரியல, தெரியாது எனக்கு. நானும் ஒண்ணு போய் மனசன் தானே. இது குடி கொண்டு அமைப்பு உனக்கு இல்லடாங்குது. அமைப்பு இல்லடாங்கும் போது நம்ம அமைப்படுத்தினாலும் சிலதான் பண்ணிட்டு போனோம்.
ஓ அங்கே போய் 10,000 செலவு பண்ண, எங்கே போய் 50,000 செலவு பண்ண சாமி, வாக்கு வந்து உடச்சிட்டு சொன்னாங்க, உடச்சிட்டு சொன்னாங்க சாமி, ஒன்றும் உடையலாம் சாமி, விரைஞ்சு செலவு பண்ணா அப்புறம் வெட்டி செலவு பண்ணி கொடுத்துருக்கணும். இதெல்லாம் குருபலது வந்து இப்போ சின்ன பிள்ளைங்க லக்னம் இருக்கணும், அந்த லக்னத்தில் அதிபதி தான் ஆகலாம். அடுப்புற வந்து ஒரு 50 வயசு மேலே நான் சாமியாரன் சாமி நானும் ஒன்று உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் கேஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீ சாமி அடி, சாமி தூக்கு, சந்தோஷமா உன சேர்த்து வை. ஏமா கேக்குறியே, வாக்கு தரலா, வாக்கு எனக்கு அதிபதி இல்ல, நான் சாமி தூக்கி சந்தோஷமா வச்சு கொண்டாடுறேன், கும்பிட்டு போங்க. நம்ப மாட்டேங்கிறேன், 4 மணி நேரம் நிக்க விட்டுட்டேன், தூக்கி நான் தலையில வச்சு தலையும் எடுக்க முடியல, 4 மணி நேரம் நிக்க வச்சிருக்க. உன்னை கேக்குற கேளுக்கு ஒண்ணு, அவன் என்ன நினைக்கிறான், மழை எப்ப வரும், ஊர் செலு செலுப்போம், மக்கள் நல்லா இருக்கட்டும், இந்த ரெண்டே கேள்வி தான் கேட்டு அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வைக்கல. அவன் வந்து கேக்குறது என் பிள்ளைங்க சில இடத்துல வந்து ஒரு மாதிரி கேள்வி கேட்பான், நட்டாமடி கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருப்பாங்க, கிராமத்துலாம் அப்படிதான் கேள்வி போடும், புரியுது இல்லையா? சில பேர் கேள்வி கேட்க மாட்டாங்க, சில இடத்துல நட்டாமட்டே உட்காந்து கேட்டுக்கிட்டு நான் எதுக்கு வந்தேன், வெங்காயத்துக்கு வந்தேன் கேட்டுட்டுனா உன் மைண்ட் அவுட் ஆகிடும். நீ அதுக்கு முதல்ல என்னைக்கு எடுக்கிறாங்களோ ஒரு மாசம் முன்னாடி தயாராகு, புரியுது இல்லையா? ஒரு மாசம் முன்னாடியே காப்பு கட்டுருவாங்க, இது நம்மளை காப்பு கட்டுருவாங்க. சில பேர் ஏழு நம்மளை காப்பு கட்டி சுத்தப்பத்த கம்மியாக தான் கிடக்கும், சில சாமி இறங்காது மேல. சரி, தெய்வம் இறங்குறான்னா வழிபுரிய கரெக்டா இருக்கணும். நீ 6 மாசம் பட்டினி கிடந்தா சரிதான், இருக்கு சாமி, எல்லாத்து உடம்புல சாமி இறங்காது, அந்த உடம்பு சாமி இறங்குற உடம்பு மேலதான் சாமி இறங்கும். புரிய எடுத்து புடலாம், தரத்தை தச்சு புடலாம், வாக்கு சொல்ல எல்லாத்தையும், எத்தனை பேர் புதுசா இருக்கிறான் லைன்ல, நானும் வாக்கு சொல்லு, நானும் கோயில் கட்டணும், நானும் புதுசா கோயில் கட்டி விட்டான், சாமி சொல்ல முடியல, சும்மா குஞ்சிருக்கிறான், படைச்சு கொடுத்தா நீ போடா போட்டுனே ஒரே வார்த்தையில. கரெக்டா நீ சொல்றது கரெக்டா, நான் புரியல எடுத்துட்டேன், ஆனா வாக்கும் சில வீட்டுல சொல்லியிருக்கேன், ஆனா நீ கேக்குற வேலைக்கு கோயில் சொல்லல, அகின் செட்டு எடுத்திருக்கேன், அந்த அம்மாவை ஊர்வலம் போயிட்டு அலைஞ்சிட்டு வந்திருக்கேன், கொண்டாந்து வீட்லயும் கொண்டாந்து விட்டுட்டு வந்துட்டேன். உனக்கு அமைப்பு இல்ல, அமைப்பு இல்ல, கேள்விக்கு அமைப்பு இல்ல, இல்ல வேற அமைப்பு இல்ல. முடிஞ்ச எடுத்து பார்த்து சொல்லு, பரம்பரையா வருதுலாங்கிறான். தெய்வத்துல சாதனை வீட்டுல குழம்பா முண்டு சாப்பிட்டு போறதுக்கு, அவன் ஜவரி ஜாமி இறங்கிறதா, ஜாமீனத்தை வச்சு கரத்து மாதிரி கரண சும்மா போச்சா, கரம் தூக்குறீங்க சும்மா போச்சா, நயானு பண்ற அவன் நல்லா இருப்பான், விடு நீ அழைச்சிட மாட்டேன், தெளிவாரு உன் இறங்கல, அவன் இறங்குற குடங்கள் இறங்குறான், முடிஞ்சதே இல்லையா, உன் குடங்கள இறங்குறான், அவன் உடம்பு காப்பாத்துக்குவான். பண்டி மலையாளி அடக்கிய ஆள் உன் கோட்டை மணி கருப்பு, வா 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 இறங்கி வளர்ன்னு பட்டணத்தை ரொட்டை வெட்டி எட்டு குதிக்கிறானா சுவாமி, கஞ்சா மயக்கம் கடுமயக்கம் போதையில காவாந்து பண்ணி. ஏ மாசி, என் சண்டி மணி கருப்பு முடையாளி மேகரப்பு, 1000 மந்திர தந்திர வேலை எல்லாம் வித்தைகளும் தெரிஞ்சாத்தான் வித்தையாடுவனகாலி. யார் வந்துருக்குறது, யார் சாமி, யார் யாருடா ஆள் வருதால, சாமி ஆடுதால பேரும் கேட்பானே கேள்வியே, உலகத்தேனி படி அளக்கிற இந்த பிள்ளைக்கு படி அளக்க மாட்டேங்கிறிய, யாரு குடு பாப்பா, என் தங்க அத்த உலகத்துக்கே படி அளக்கிறங்கிற சரி, என்ன நிக்கிறேன் நிக்கிறேன், என்ன அவசரம் சொல்லுவோம், என்ன அவசரம் இருக்கேன் பாப்பா, அப்ப டக்குன்னு பாரு பாப்பா, அவரா காலு இறக்கி விடுற மாசு, ஐ பத்தின வேப்பலாக்காரு, என்ன அவசரம் இருக்கேன் பாப்பா, ஓடும் குதிரை ஐ பத்தினி வேப்பலாக்காரி, வஞ்சாமயக்கண்டா கடுமயக்கம் மாசு, ஒருட்ட குதிரையும் திருப்புனா, 8 கால் குதிரையும் திருப்புனா, சாவல் போட்டு சம்பராணி வாசத்துல ஐரெண்டும் காவலோட ஐ பிச்சாய் இப்படி கொண்ட மாய கோட்டையை விட்டு காலி, என்னத்த வச்சிருக்க பிள்ளைய, பிள்ளை தெளிவா இருக்கான, அவசரம் இல்ல, வேற காலி